அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார். என பேசலாம் தாமோதரன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கடந்த 2021 பிப்ரவரி மாதம் டெல்டா மாவட்டங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்நிலையில் அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த ராஜேஷ் தாஸ் அவர்களது உடன் பணியாற்றிய பெண் எஸ்பிக்கு காரில் அழைத்து பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டதாக பெண் எஸ்பி கொடுத்த பாலியல் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் பல்வேறு கட்ட விசாரணைகள் நடைபெற்றது. சாட்சியர்களிடம் விசாரணை நடைபெற்றது. 73 சாட்சியர்களிடம் அரசு தரப்பு மற்றும் அவர்கள் தரப்பு சாட்சிகள் உள்ளிட்ட 73 தரப்பு சாட்சிகள் விசாரணை நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 400க்கும் மேற்பட்ட பக்கங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகை சிபிசிடி போலீசாரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. பரபரப்பாக பேசப்பட்டு வந்த இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த இறுதிக்கட்ட தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இதனை தலைமை குற்றவியல் நீதித்துறை நீதிமன்ற நீதிபதி இன்று காலை 11 மணி அளவில் நீதிமன்ற தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார். இதில் ராஜேஷ் தாஸிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதில் முன்னாள் எஸ்பி கண்ணனுக்கு வெறும் 500 ரூபாய் மட்டும் விதிக்கப்பட்டு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. இந்த பரபரப்பான தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ராஜேஷ் தாஸ் தரப்பில் ஜாமீன் மனு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.